இந்த ட்ரெஸ் கழட்டி போடணும். இப்போ தாண்டா காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கு. இன்னும் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஒரே நைட்ல எவனாவது கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானா எல்லாத்து வீட்லயும்? இவ்வளவு கும்பலா இருக்கு இன்னைக்கு. சரி என்னன்னு போய் கேட்போம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக முடியாத அளவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்களே. வழி விடுங்க சார், வழி விடுங்க, வழி 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 இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டிதான். எப்படியோ உள்ள பூந்து வந்துட்டேன். சொன்னா கேளுங்க, கூடிய சீக்கிரத்துல உங்க பிரச்சனையை நாங்க சரி பண்ணிருவோம். உங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் உள்ள மீட்டிங் வச்சிருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க பிரச்சனையை சரி பண்ணிருவோம். யாரையும் உள்ள விட மாட்டாங்க போலயே. எப்படியாவது உள்ள போகணும். உங்க ஹெட் ஆபீசர் எனக்கு நல்லா தெரியும், அவருதான் என்ன இங்க வர சொல்லியிருந்தாரு சார். ஓ அப்படியா விஷயம், அப்படின்னா நீங்க மட்டும் உள்ள போலாங்க சார். நான் சொன்னது நம்பிட்டான். எப்படியோ நம்மள உள்ள விட்டானுங்களே, உள்ள போக வேண்டிதான். இன்னும் நிறைய போலீஸ் இங்க நின்று என்ன பண்றானுங்க, என்ன பிரச்சனையும் தெரியல. இங்க போயிருங்க, இங்கதான் மீட்டிங் நடக்குது போல. எல்லா போலீஸும் லைனா நிக்கிறாங்க. நம்மளும் நின்று கேட்போம். நம்ம ஊருக்குள்ள இருந்து ரொம்ப மோசமான ஒரு கேங் அழிக்கும் போது நம்ம போலீஸ்ல ஏகப்பட்ட போலீஸ் இறந்துட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க படம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊருக்குள்ள திடீர்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. அங்க பாருங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எத்தனை மக்கள் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்க போலீஸை வச்சு இதை சமாளிக்க முடியுமான்னு தெரியல. இருக்க கொஞ்சம் போலீஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். அது சரி தம்பி, நீ யாரு, புதுசா இருக்க இங்க, நீ எப்படி உள்ள வந்த? என்னதான் கேக்குறாரா? அதுவா சார், நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நானும் ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவன் தான் சார். வேணும்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேன், என்னால முடிஞ்சது பண்றேன். போலீஸ் ஆகிறது நான் அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. அதுக்கு நிறைய திறமை வேணும், குவாலிஃபிகேஷனும் வேணும். உங்ககிட்ட அதெல்லாம் இருக்கான்னு நான் பாக்கணும். என் கூட வரோம், இங்க இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துட்டு இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ண பாருங்க. ஏ தம்பி, என் பின்னாடி வாடா என் ரூம்க்கு. நான் உன் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்த்து சொல்றேன். நம்ம ஊருக்குள்ள இப்படி பிரச்சனை வரும் நான் நினைச்சே பார்க்கல. போலீஸ் கம்மியா இருக்கனால தானே இவ்வளவு பிரச்சனை. போலீஸ் நிறைய பேர் தேவை. சரி ஓகே, உன்னோட குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். பரவாயில்லையே, நீ நல்லா ட்ரைனிங் எடுத்துருப்ப போல. ஆமா சார், நான் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்திருந்தேன். ஆனா அப்ப என்னோட ஹைட்ல 1 inch கம்மியா இருக்கனால என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் விஷயமா? 1 inch தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் பாத்துக்கிறேன். ஆனாலும் உன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டா இருந்தா போதும்னு சொன்னீங்க, இப்ப நம்பிக்கை இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்கு நான் என்ன பண்ணுவோம்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன். லேடி கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரி, உன்னை சோதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ஊர்ல ஒரு இடத்துல நிறைய ரவுடி பசங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் கொள்ளையடிக்கிறதுக்காக துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்து இங்க நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம போலீஸ் ஆகி இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த லொகேஷனுக்கு போவோம். ஏன்னா இந்த கார் எடுக்க முடியல. போலீஸ் ஆனாதான் அந்த போலீஸ் கார் எடுக்க முடியுமா? இப்ப என்ன பண்றது? இங்க ஒரு சைக்கிள் நிக்குது. எவனோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன் சைக்கிள்ல வந்துருப்போம் போல. இங்க நிறுத்தி ஆபத்துக்கு பாவம்ல இந்த சைக்கிளை எடுத்துட்டு போவோம். இது யாரு சைக்கிள் இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கங்க சார், என் வேலையை முடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுறேன். ஓகே, இந்த சைக்கிள் முடிஞ்ச அளவுக்கு வேகமா போகணும். அந்த லொகேஷனுக்கு நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்காதவங்க எல்லாம் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய GT5 வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வேகமா அந்த சைக்கிள் எழுதிட்டு போகணும், இல்லைன்னா அந்த திருட்டு பசங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருவானுங்க. அப்புறம் நம்ம போலீஸ் ஆகிற கனவு கனவாவே போயிடும். நம்ம கேப்டன் கொடுத்த லொகேஷன் இதுதான். ஆனா இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியலையே. ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல அந்த ப்ளூ கலர் வீட்டுக்குள்ள தான் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஓகே, அந்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஏதாவது சத்தம் போட்டோம்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க ரவுடி பசங்க உசாராயிருவானுங்க. அதுக்கப்புறம் நம்மளும் உள்ள போய் மாட்டிக்குவோம். இந்த வீடு தானா? ஆனா இங்க என்ன ஒரே ரத்தமா இருக்கு. இந்த வீட்டை சுத்தி ஒரே ரத்தமா இருக்கு. நம்ம நினைச்சதோட இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போலான்னு பார்த்தா டோர் வேற லாக்ல இருக்கு, வேற வழி இல்ல, உடைச்சிட்டு போக வேண்டியதான். உடைச்சிட்டு உள்ள போவோம். ஓகே, டோர் ஓபன் ஆயிடுச்சு. இங்க யாருமே இருக்க மாதிரி தெரியலையே. ஒருவேளை வீடு எதுவும் மாறி வந்துட்டோமா? இங்க போறங்க, ஒரு லேடி கண்ணு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன எதுவும் பண்ணிராதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. நீ என்னமா கத்துனாலும் கதறினாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வர மாட்டாங்க. ஒழுங்கா உங்க வீட்டுக்குள்ள இருக்க காசு பணம்லாம் எடுத்து கொடு, இல்லனா உன் ஹஸ்பண்ட கொண்ட மாதிரி உன்னையே சுட்டு கொன்றுறது உனக்கு கேக்கல, உன்னையே சுட்டாதான் சரியா இருக்கும். ஆஹா, இங்க நம்ம நினைச்சதோட ஒரு பெரிய பிரச்சனை. இவனுங்க ரெண்டு பேருமே கண்ணு வச்சிருக்கானுங்க. ரெண்டு பேர்த்துல ஒருத்தன் அடிச்சோம்னாலும் இன்னொருத்தன் கண்டிப்பா நம்மளையும் போட்டு தள்ளிடுவான், அந்த லேடியையும் போட்டு தள்ளிடுவான். என்ன பண்ணலாம்? இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தானே பிரச்சனை. இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் நம்ம பிரிச்சிட வேண்டிதான். அதுக்கு நமக்கு ஏதாவது பொருள் தேவையே. என்ன இருக்கு? இங்க ஒரு கொடை இருக்கு, இது போதுமே. இந்த கொடையை தள்ளி விட்டோம்னா இந்த சவுண்டை கேட்டு கண்டிப்பா ஒருத்தன் இந்த இடத்துக்கு வருவான். ஓகே, நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வெளியே ரெடியா இருப்போம். அந்த சவுண்டை கேட்டு கண்டிப்பா இந்த பக்கம் ஒருத்தன் வந்து பார்ப்பான். அந்த கேப் யூஸ் பண்ணி இங்க வெளியே வரவனை போட்டு தள்ளிடணும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கவனை பாத்துக்கலாம். என்ன ஒருத்தனையும் காணா நம்ம தள்ளி விட்ட சவுண்டு கேட்கலையோ? டோர் ஓப்பன் ஆகுது, மாட்டலாம்டா, போடு நெத்தி அடி சொல்லி அடி. எங்க ஏரியாக்குள்ளேயே கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. இவனை சுட்ட சவுண்டை கேட்டு கண்டிப்பா அவனு இங்க வருவான். அவங்க அதையும் முடிச்சிட வேண்டியதான்.
காப்பாத்தணும். ஓகே, நமக்கு கொடுத்த மிஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். இங்கே பாருங்க, செவரெல்லாம் ரத்தம், செஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளையே போட்டு தள்ளியிருப்பாங்க. ஓகே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் இங்கே நடந்ததெல்லாம் கேப்டன்கிட்ட சொல்லணும். அங்கே பாருங்க, அங்கே ஒரு போலீஸ்கார் போகுது, வேற ஏதோ பிரச்சனை போல, அதனால தான் அங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம மிஷன் நமக்கு முடிஞ்சிச்சு, நம்ம சைக்கிள் இங்கே தான் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். நம்ம கேப்டன் கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம், அதனால கேப்டனுக்கு நம்ம மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். வந்துருக்கணும், வந்தால் தான் நமக்கு போலீஸ் வேலை கிடைக்கும். எஸ், நம்ம ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம், சைக்கிள் எங்கேயும் நிறுத்திடலாம். எவன் சைக்கிளோ தெரியல, சைக்கிளை காணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தா போதும். இன்னுமும் இங்கே தான் நிற்கிறானுங்களா? இன்னும் எத்தனை கேஸ்டா பெண்டிங்ல இருக்குது, நிறைய பேர் நிற்கிறானுங்க. ஓகே, நம்ம உள்ள போவோம். இங்கே இருக்க போலீஸ் எல்லாம் பாருங்களேன், மொட்டை மொட்டையா இருக்கானுங்க. ஒருவேளை நம்மளும் போலீஸ் ஆகணும்னா மொட்டை அடிக்கணுமோ? நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடிதான். நம்ம கேப்டன் இங்கே தான் இருக்காரு. ஹலோ சார், உள்ள வரலாமா? யாரது, உள்ள வாங்க சார். நீங்க சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனா நீங்க சொன்னதோட அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா என் கதையவே அவனுங்க முடிச்சிருப்பானுங்க. அந்த வீட்டுல இருக்கவனுங்க கொள்ளையடிக்க தானே போயிருப்பானுங்கன்னு சொன்னீங்க. அவனுங்க கொலகாரனுங்க. எனக்கும் தெரியும், போலீஸா இருக்கணும்னா எப்ப எந்த பிரச்சனை வரும் தெரியாது, எல்லாத்தையும் சமாளிக்க தயாரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் உனக்கு வச்சது ஒரு டெஸ்ட், இந்த போலீஸ் டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட, அதனால இன்னில இருந்து நீ போலீஸ். இனிமே இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இருக்க சக்தி இன்னும் அதிகமான மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கேஸ் கொடுங்க. உனக்கு இனிமே இங்க வேலை இல்ல தம்பி, நீ கிளம்பலாம். என்ன சார் சொல்றீங்க? நான் இப்பதான் சார் இந்த யூனிஃபார்ம் போட்டு உள்ள வந்தேன், அதுக்குள்ள வேலையை விட்டு கிளம்புங்கிறீங்க? கிளம்புனா வேலையை விட்டு கிளம்புன்னு அர்த்தம் இல்ல. இங்க உனக்கு வேலை இல்ல, இங்க நிறைய போலீஸ் இருக்கும், நாங்க சமாளிச்சுக்குவோம். ஆனா நம்ம ஊர்ல இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்தமா ஆளே இல்ல. நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ அங்க போய் வேலை செய், உன் உதவி கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இந்த நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஆபீசர்ஸ், இங்க நின்னு என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிளம்புங்க. இந்த ஊர்ல இருக்க ஒரு ஒரு பிரச்சனையா சரி பண்றதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். நம்மளை நம்பி வெளியே எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு நம்ம தான் நம்பிக்கை கொடுக்கணும். இங்க இருக்க யாரும் நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்திலே உங்க பிரச்சனையை நாங்க சரி பண்ண பாக்குறோம். உங்க எல்லாத்துக்கும் எனக்கு உதவி பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா இப்ப எனக்கு வேற ஒரு மிஷன் இருக்கு, நான் வேற ஸ்டேஷனுக்கு போகணும். இங்க பாருங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே நின்று போலீஸே சிகரெட் ஊதிக்கிட்டு இருப்பான். நினைக்கிறேன் ஓகே, பக்கத்தில் போனால் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. வா உள்ள போறங்க, எவ்வளோ சூப்பரான ஒரு கார் நிற்கிது. போலீஸ்கார் தானா? ஆ, போலீஸ்காரே தான், போடு. அப்போ இனிமேல் இதுதான் நம்ம கார், இந்த கார் எடுக்க முடியுமா? ஓகே, எடுக்கிறாங்க. அப்போ இந்த காரையே நம்ம வச்சுக்க வேண்டியதான். லாமோகனி போலீஸ்காரா? இந்த கார் தான் இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் போல, அதனால தான் சேஃப்டியை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஓகே, இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி இந்த ஊர்லேயே இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் இனிமேல் நம்ம வேலை செய்ய போகிறோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்னும் அங்கே போனால் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ தெரில. இந்த லாமோகனி போலீஸ் கார் ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. காருக்கு மேலே இருக்க அந்த சைலன்சர் சவுண்டு கேட்டால் தான் நம்ம போலீஸுங்கிற ஃபீலே வருது. இங்கே பாருங்க, சிக்னலில் டிராஃபிக்கில் எத்தனை கார் நிற்குதுன்னு சொல்லிட்டு, நமக்கு சிக்னலும் கிடையாது, ரூல்ஸும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். கார்ல இருந்து வரக்கூடிய சைலன்சர் சவுண்ட் கேட்டதும் அங்க பாருங்க, முன்னாடி போற கார்லாம் நமக்கு வழி விட்டுறானுங்க. ஆனா இந்த பஸ் மட்டும் நவுரில. போலீஸோட பவரை பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ் மட்டும் தான் வழி விடுவானுங்கன்னு நினைச்சேன், நமக்கும் வழி விடுறானுங்க. நம்ம போற வழியில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம தான் அதை சரி பண்ணிட்டு போனோம், ஏன்னா நம்ம இப்ப போலீஸ். ஆனா இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பாட்டுக்கு போலாம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நமக்கு வேலை. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு பார்த்தா ரொம்ப தூரமா வந்துகிட்டு இருக்கும், எங்க தான் கட்டி வச்சிருக்கானுங்களோ தெரியல. இங்க பக்கத்துல இன்னொரு போலீஸ் கார் சவுண்ட் கேக்குது, அப்ப போலீஸ் ஸ்டேஷன் இங்க தான் இங்க பக்கத்துல இருக்கணும். ஓகே, ஆ இங்கே இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்கு. எப்படியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் நம்ம வேலை செய்ய போகிற போலீஸ் ஸ்டேஷன். நம்ம கார் இங்கே நிறுத்திடலாம். இது போலீஸ் ஸ்டேஷன் தானா? ஒரு போலீஸை கூட காணும். இருங்க, இது மேலே பேர் போட்டிருக்கு, LSPDனா லெசன்ட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். கரெக்டாக தான் இருக்கு. இங்கே ஒருத்தன் பாருங்க, நம்ம போலீஸும் கூட பார்க்காம அடிக்க வரான். உங்ககிட்டலாம் வாயில் பேசினா பார்த்தா அது தம்பி, இப்போ பா ஓடிப்போ. கன்னு எடுத்ததுக்கே ஓடிட்டாங்க. கன் எடுத்து நான் சுடக்கூட இல்லை, கையில் தான் வச்சிருக்கேன், அதுக்கே தெரிச்சுட்டு ஓட்டான். அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அடிக்க வர போலீஸை? ஓகே, இது போலீஸ் ஸ்டேஷன் தான், உள்ளே போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு.
இங்கேயும் யாரும் இல்லை. ஒருவேளை எல்லா போலீஸுமே மிஷினுக்கு போயிட்டாங்களா? ஒருத்தர் கூட காணா இங்கே நிற்கிறாங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்? அங்கே முன்னாடி நிற்கிறார் ஒருத்தர், அவர் தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். நம்ம LS2 போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட போலீஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இந்த போட்டோவெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்ல, ட்ரக்ஸ் விற்கிற ரொம்ப மோசமானவனுங்க. ட்ரக்ஸ் வித்தா கூட பரவாயில்ல, இதெல்லாம் ஸ்கூலுக்கு சப்ளை பண்றானுங்க, சின்ன பசங்களாம் கெட்டு போறாங்க. இவங்க ஒரு பெரிய கேங், இவங்களை எப்படியாவது நம்ம பிடிக்கணும். ஆனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப இருக்கிறது 2 ஃபீமேல் கான்ஸ்டபிள், 2 மென் கான்ஸ்டபிள். இவங்களை மட்டும் வச்சு இவங்களை பிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படியே நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போனோம்னாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷனை யாரு பாத்துக்கிறது? இந்த ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் யாரு பாத்துக்கிறது? இவங்களை தடுத்து நிறுத்தணும். என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியலையே. நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப கம்மியான போலீஸ் தான் இருக்காங்க. ஹலோ சார், நான் LS1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன், உங்களுக்கு உதவி பண்ண என்ன அனுப்பிட்டிருக்காங்க. ஓ அப்படியா, நல்ல விஷயம் தான், கரெக்டான டைமிங் தான் வந்திருக்க. நீயே ஏதாவது கேஸ் எடுத்து அதை சரி பண்ண பாரு. நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னா நல்ல பெருசா ஒண்ணு எடுக்கணும். நான் முடிவு எடுத்துட்டேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களே அந்த டக் டீலர்ஸ், அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்கள பத்தி எதுக்கு தம்பி கேக்குற? அவங்க சாதாரணவங்க இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போனாலே அவங்கள பிடிக்க முடியாது. ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சப்பற மாதிரி சார், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் சொன்ன கேட்க மாட்டேன், நீ முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ஊரு வழியா தான் அந்த டக் டீலர்ஸ்ல ஒருத்தன் ட்ரக் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அதுவும் ஒயிட் கலர் டெம்போ மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம சேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம்னா அதுக்குள்ள இருக்க ஒருத்தனை வச்சு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாம். அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? சரி வாங்க கிளம்புவோம். நாங்கெல்லாம் வரல, நீ மட்டும் தான் போற. எங்களுக்கு எல்லாம் வேற மிஷின் இருக்கு. போணுமா? கோத்து விட்டானுங்கடா. யாராவது வந்தாங்கன்னா பரவாயில்லக்கா, நீயாவது கூட வாக்கா. வரமாட்டாங்களா? சரி ஓகே, நம்ம தான் போக மாட்டேங்கு. வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டேன், யாராவது கூட வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா தனியா அனுப்பி விட்டானுங்க நம்மள. சரி பரவாயில்ல, ஒருத்தனை தானே பிடிக்க போறோம். அந்த ட்ரக்ல ட்ரக்ஸ் எடுத்துட்டு போறான் பாத்தீங்களா, அவனை வளைச்சு பிடிச்சா போதும். ஒருத்தனை தானே பிடிக்கணும், நம்மளால ஒருத்தனை பிடிக்க முடியாதா என்ன? பிடிக்கிறோம், பிடிச்சிட்டு வந்து நம்ம ப்ரொமோஷன் வாங்கி பெரிய ஆபீசரா மாறுறோம். எல்லா போலீஸும் நம்மள பார்த்தாவே சல்யூட் தான் போடுவாங்க. பகல் கனவு கண்டதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நமக்கு கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா செய்யணும். போதைப் பொருள் கொண்டு போற அந்த ட்ரக் எங்க போய்கிட்டு இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள இருக்க அவனையும் பிடிக்கணும், அந்த ட்ரக்ஸையும் பிடிக்கணும். அப்பனாதான் நம்ம நினைச்ச மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போலீஸா மாற முடியும். ஆனா இப்ப அவன் எங்க போய் இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டே அவனை ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப பக்கத்தில் போனோம்னா அவன் உஷாராயிருவான். அப்புறம் நம்ம பிளானே ஃபுல்லாக சொதப்பிடுவோம். நம்ம காருக்கு மேலே இருந்த சைலன்சர் கூட நான் ஆஃப் பண்ணிட்டேன், சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு. இந்த டிஸ்டன்ஸ் தாங்க கரெக்டாக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் போனோம்னாலும் அவங்ககிட்ட மாட்டிக்குவோம். ரொம்ப தூரமாக வந்தோம்னாலும் அவனை மிஸ் பண்ணிடுவோம். சிட்டியை தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு, இன்னும் ஆனால் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு காரு வண்டி எதுவுமே வரல, ஆள் நடமாட்டமே பெருசாக இல்லை. நம்ம ஸ்டேஷனில் கொடுத்த வேலை இவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு தான். ஆனால் மொத்த கேங்கே பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இது மட்டும் சொதப்பிடக்கூடாது, அப்புறம் நம்ம வேலையே போயிடும். அந்த ட்ரக் இங்கே தாங்க நிற்கிது. ஆ, நின்ட்டாங்க அவன். அவன் பக்கத்தில் போனால் நம்ம மாட்டிக்குவோம். இதுக்கு மேலே போக வேணாம், கார் இங்கேயும் நிறுத்திடலாம். இந்த இடத்துல தான் அவனுங்க இருக்கானுங்க போல. அங்கே பாருங்க, அவன் தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்திருப்பான் போல. அவன் எங்கே போகிறான்? அவனை நல்லா நோட் பண்ணோம். ஆ, நமக்கு முன்னாடி இருக்க இந்த பில்டிங்குள்ளே தாங்க போகிறான். இது பில்டிங் கூட சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கொட்டாய் மாதிரி இருக்குது. அப்போ இங்கே தான் அவனுங்க எல்லோரும் இருக்கானுங்களா? நம்ம இப்போ நேரம் உள்ளே போக முடியாது. இந்த இடத்த சுற்றி யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஃபஸ்ட் நோட் பண்ணுவோம். அதோட மெயின் டோர் முன்னாடி போகிறங்களே, ரெண்டு பேர் கன்று வச்சுட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் அவனுங்க ஆளுங்களாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இவனுங்க கதையை முடிப்போம், அதுக்கப்புறம் உள்ளே போய் அவனுங்களை பார்த்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவனுங்க நம்மளை பார்த்துட்டாலோ, இல்லை நம்ம அவனுங்களை அடிக்கும் போது அவனுங்க சத்தம் போட்டு அவனுங்க ஆளுங்கிட்ட சொல்லிட்டாலோ நல்லா மாட்டிக்குவோம். அவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்மளை பிடிச்சிருவானுங்க. ஏன்னா நம்ம ஒத்தாள், அவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஓகே, அங்கே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பார்க்காத டைமில் அவனுங்க பின்னாடி போய் அடிப்போம். நம்மகிட்ட ஒரு எலக்ட்ரிக் கன் இருக்கு, கன்னிலிருந்து தான் சத்தம் வராது, அதனால தான் இதை எடுத்திருக்கேன். ஓகே, அவனுங்க பார்க்கல, அவனுங்க பக்கத்தில் போயிடலாம். இந்த இடத்துல மறைஞ்சிக்குவோம். அச்சோச்சோ, டயரை கீழே தள்ளி விட்டோன்னே இந்த சவுண்டை கேட்டு அவனுங்க உசாரிடுவானுங்க. அவனுங்களை போட்டு தள்ளிட வேண்டியதான். ஒருத்தனை சுட்டேன், ரெண்டு பேர்த்தையும் சுட்டாச்சு நம்ம. ஆனால் ஏந்திருக்கிறானுங்க. ஓகே, இன்னும் ரெண்டு அடி அடித்தோம்னா அவனுங்க மயக்கம் போட்டு விழுந்துருவானுங்க. அவ்வளோதான், அவனுக்கு ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டானுங்க. இந்த எலக்ட்ரிக் கன் இருக்கனால நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நல்லா மாட்டியிருந்திருப்போம். ஓகே, இதை சுற்றி வெளியே வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க, இங்கேயே மறைஞ்சிக்க வேண்டியதான். ஓ, இதுதான் பின்வாசலாக இருக்குது, இது வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். இவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம். இவனும் மாஸ்க் போட்டிருக்கான். எஸ், சத்தமே இல்லாமல் அவன் கதையை முடிச்சாச்சு நம்ம. ஆல் ரைட், வெளியே இருக்கவனுங்க கதையை முடிச்சாச்சு. உள்ளே என்ன எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல. என்ன உள்ளே கன்று சவுண்டெலாம் கேட்குது, கண்ணை வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ளே? இங்கேயும் பாருங்க, இத்தனை பேர் நிற்கிறானுங்க. யாரையோ சுட்டுக்கிட்டு இருக்கானே கண்ணை வச்சு. யாரடா சொல்கிறான் இவன்?
ஓ பிராக்டிஸ் எடுக்கிறானுங்க போல. அங்கே ஒரு பொம்மையை வச்சு பொம்மையை சுட்டு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மனுஷனை எப்படி சுடலான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்க இந்த கண்ணை வச்சு அவனுங்களை எதுவுமே பண்ண முடியாது. கண்ணை மாத்திர வேண்டிதான். சரி உள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். இவனுங்களுக்கு பின்னாடி ஒருத்த நிக்கிறாங்க. இவன் தான் அந்த கேங்கோட லீடர்னு நினைக்கிறேன். அவனை பார்க்கும்போதே தெரியுது. இந்த இடத்த சுத்தி பாருங்களே, வக்கைக்குள்ள வச்சு ஏதோ மறைச்சு வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா இதுக்குள்ளதான் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க பாருங்க பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே நம்ம உள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அச்சோ பாத்துட்டானுங்க, இவனுங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ள வேண்டிதான். சாவுகடா, எல்லாத்து கதையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இங்க இருந்தவனுங்க கதை முடிஞ்சிச்சு. வேற யாரோ இருக்காங்களா? அங்க ஒருத்த நிக்கிறான், லீடர் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கான். ஹேண்ட்ஸ் அப், நவராம அப்படியே நின்று கொஞ்ச நவந்த நேரம் ஒன்று நான் போட்டு தள்ளிடுவேன். இவனை உயிரோடு பிடிச்சிட்டு போகிறது தான் நமக்கு மிஸ்ஸுனே. ஆனால் இவனை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டோம்னாலும் இவன் பவரை வச்சு கண்டிப்பாக வெளியே வந்துடுவான். அப்புறம் என்ன, மறுபடியும் வந்து ட்ரக்ஸை உருவாக்கி ஸ்கூலுக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் எல்லா பசங்களும் கெட்டு போயிடுவாங்க. அதனால வேறு வழி இல்லை, உன்னை போட்டு தள்ளுறண்டா. அவன் கதையை முடிச்சாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டாங்கன்னா அவனுங்களுக்குள்ள அவனுங்களே சுட்டுட்டு செத்துட்டானுங்கன்னு சொல்லிக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? அடியுங்கப்பா, என்ன இவ்வளோ கண்டு வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்கள், கன்னு பாம்பு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள் வச்சுருக்கானுங்க. ட்ரக்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருப்பானுங்கன்னு நினச்சேன். இங்கே வெப்பன்ஸும் ஏகப்பட்டது வச்சுருக்கானுங்க. இந்த வெக்கைப்புழுக்குள்ளே இருக்கிறது, அப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் ட்ரக்ஸ் தான். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் நம்ம இந்த இடத்துல இந்த மிஷினை முடிச்சோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் இந்த ட்ரக்ஸ் யார் கைக்கும் கிடைக்காது. இங்கிருந்த எல்லா பொருளையும் இங்கே இருக்க லாரிக்குள்ளே எடுத்து வச்சாச்சு. நம்ம கார் இங்கே தான் நிற்கிது, அது அப்புறமே வந்து எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ முக்கியமானது இந்த லாரியோட சேஃபாக இங்கே இருக்க எல்லா பொருளையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சேர்க்கணும். ஏன்னா நம்ம போகிற வழியில் என்ன பிரச்சனைலாம் வரும்னு தெரில. நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கு வருவானுங்க, இல்லைன்னா நம்மளை போட்டு தட்டுறதுக்கு கூட ஆள் அனுப்பி விட்டுருப்பானுங்க. அதனால இது ரொம்ப சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். போகிற வழியில் எவனாலும் சரி இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான், எங்கேயும் நிறுத்தக்கூடாது. இதுக்குள்ளே இருக்க ட்ரக்ஸ்லாம் மறுபடியும் கெட்டவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா மறுபடியும் ஸ்கூல் காலேஜ்னு சுட்டு எல்லா இடத்துலையும் விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த இடத்துல பாருங்களே, பெருசாக வீடெல்லாம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன கொட்டாய் தான் இருக்குது. இடத்துல மக்களும் பெருசாக யாரும் இல்லை. இந்த இடத்துல மாட்டினோம்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. அதனால இங்கிருந்து சீக்கிரம் நம்ம சிட்டிக்குள்ளே போகணும். சிட்டிக்குள்ளே மட்டும் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எல்லா இடத்துலையும் போலீஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. எப்படியாவது சிட்டி வரைக்கும் போயிட்டோம்னா போதும். எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்துட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இந்த லாரி நிறுத்திட வேண்டியதான். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வழிவிடுங்க டா, போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையடா நீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னடா இருக்குது? அட பாவிலா. சரி ஓகே, நம்ம எப்படி லாரியை கொண்டு வந்துட்டோம். உள்ள இருக்க ஆஃபீஸர்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்க காணா அங்க நிக்கிறாரு. மிச்சவங்க எல்லாம் டியூட்டிக்கு போயிட்டாங்க போல. சார் நீங்க சொன்ன மிஷினை முடிச்சிட்டேன். ஆனா உண்மை சொன்னோம்னா நம்ப மாட்டேங்குவோம் சார். அவனுங்க கேங்கும் இன்னொரு கேங்கும் சண்டை போட்டுட்டு அவனுங்களுக்கு அவனுங்களே செத்துக்கிட்டானுங்க சார். அந்த கேப் யூஸ் பண்ணி அங்க இருக்க ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். கீழே இருக்க லாரியில தான் அதெல்லாம் இருக்கு. நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை, நம்ம ஊருக்குள்ள இன்னொரு கேங் வந்து அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆபீசர் போயிருக்காரு. ஆனா அவரால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி உதவி கேட்டிருக்காரு. என்னால போக முடியல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. நீ தான் போகணும் எனக்காக. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இப்பதான் ஒரு மிஷினை முடிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ள அடுத்த மிஷின் வந்துருச்சு நமக்கு. ஓகே கொஞ்சம் சீக்கிரம் போவோம், ஏன்னா நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆபீசர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம தான் உதவி பண்ணோம், ஏன்னா நம்ம மட்டும் தான் இப்ப ஃப்ரீயா இருக்கோம். மிச்சம் எல்லாரும் ஒரு ஒரு மிஷினுக்கு போயிருக்காங்க. அடாடாடா, இப்போதாங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ட்ரக்ஸ் கேங் இருந்த இடத்துலயே நம்ம கார் நிறுத்திட்டு வந்து அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் எடுத்துட்டு வரும்போது. ஆனா இப்ப நம்ம கிட்ட கார் இல்லாம எப்படி போய் நம்ம உதவி பண்ண முடியும்? வேற ஏதாவது கார் இருக்கான்னு பாப்போம். அங்க ஒரு போலீஸ் கார் நிக்குது, நமக்குனே நிக்குது. ஓகே இதை எடுத்துட்டு போலாம். இது யார் கொண்டு வந்து இங்க நிறுத்திருப்பா? கொஞ்சம் பழைய கார் தான். அங்க போறங்க, இங்க ரெண்டு போலீஸ் நின்னு ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மிஷினை முடிச்சுட்டு வந்து ஆபீஸ்க்குள்ள போனோம்னா அடுத்த மிஷின் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உசாரா இங்க நின்னு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அட பாவிகளா, நான் மட்டும் தான் வந்து மாட்டிக்கிட்டேனா? இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி ஓகே, அந்த ஹெல்ப் கேட்டாங்களே அங்கே போகணும். ஆனா நம்ம முன்னே வச்சிருந்த லேமோ கணிக்காரி எப்படி இருந்துச்சு? இது பாருங்க, தகரட்டப்பா மாதிரி இருக்கு. மேல இருக்க சைலன்சராவது வேலை செய்யுமா? இதாவது வேலை செய்யுதே. ஆனா இந்த போலீஸ்காரை பார்த்ததும் ஒருத்தன் கூட கண்டு மாட்டேங்கிறாங்க. முன்ன அந்த லேமோ கணிக்காரி எடுத்துட்டு வரும்போது எல்லாம் வழி விட்டானுங்க. இப்ப ஒருத்தன் கூட பாருங்களே வழியே விட மாட்டேங்கிறான். நான் போலீஸ்ரா, முக்கியமான வேலைக்கு போறேன், வழி விடுங்கடா. அப்பாடா இப்படி அந்த சிக்னலை தாண்டி வந்தாச்சு நம்ம. ஆனா நம்ம முன்ன வச்சிருந்த லேமோ கணிக்காரி எவ்வளவு ஃபாஸ்டா போச்சு, ஆனா இது பிரேக் போட்டாலும் நிக்க மாட்டேங்குது, ஃபாஸ்டாவும் போக மாட்டேங்குது. எதுவுமே பண்ண முடியல அந்த காரை வச்சு. இந்த ஓட்டக்காரை வச்சு உருட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலயே. நம்மள மாதிரி அங்க ஒரு போலீஸ்கார் போறீங்க, செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அவர் நம்ம ஸ்டேஷன்ல இருந்து வந்தவரா தான் இருக்கும். அவருக்கு தான் உதவி தேவைன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ்கார ஃபாலோ பண்ணிட்டு போவோம், அப்பதான் அவருக்கு நம்ம உதவி பண்ண முடியும். ஏன்னா கார் பறந்தலாம் போகுது அந்த காரு. அடேங்கப்ப நம்ம காரே பறக்கும் போல கொஞ்சம் விட்டா. ஆஹா, கண்ணடிலாம் உடஞ்சிருச்சே. நம்ம சம்பளத்தில் கையை வச்சிட போகிறானுங்க, இது உடஞ்சதுக்கலாம். இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இவருக்கு தான் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிவிட்டாங்களா? இங்கே எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரியே தெரியலையே. அதுவும் வந்துட்டானுங்க போயிருங்க, பைக்கில் வந்து கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கதையை முடிப்போம். ஓகே அவனுங்க கதையை முடிச்சிட்டேன். அங்கே காரில் போயிருங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க கார் விட்டு இறங்கி சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம டீம் போலீஸுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மொட்டை என்ன சுட பார்க்குறான்? யோ, நானும் வா ஸ்டேஷன்லேருந்து தான் என் வந்திருக்கேன். சைட் இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சுட்டானுங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுமையே இருக்கக்கூடாது. யார் மேலே கை வைக்கிறீங்க? போலீஸ் மேலே கை வைக்கிறீங்களா? அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு சுடுவோம். ஆனால் அவனுங்களும்
திரும்பி சுடுறானுங்க, நம்ம மறைஞ்சிக்க வேண்டிதான். நம்ம ஏந்திரிச்சு சுடணும், அதுக்கப்புறம் மறைஞ்சிக்கணும், இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். இங்கே ஒருத்தன் பாருங்க சுத்திட்டு வந்து சுட பார்க்குறான். எங்கடா தம்பி சுத்திட்டு வர? அங்கே ஒருத்தன் காலு தெரியுது, அவன் காலிலே கரெக்டாக சுடலாம், சாவு. நம்ம பொறுமையாக பதுங்கிருந்து சுட்டனால அங்கே நிறைய பேர் செத்துட்டானுங்க. இப்போ அவனுங்க சைடும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பானுங்க. இப்போ போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். சாவுங்க எல்லாரும். லெஃப்ட் சைடு ஒருத்தன் ஓடி வரான், அவன் கதையை முடிச்சிட வேண்டிதான். அவ்வளோதாங்க, எல்லாத்து கதையும் முடிச்சாச்சு. ஆனால் இங்கே ஒருத்தன் சுட்டவன் எழுந்திரிச்சு சுடுறான் மறுபடியும். டே சுட்டா நீ சாவணுண்டா, எதுக்கு திரும்பி எழுந்திரிச்சு என்ன சொல்கிற? அவ்வளோதாங்க, எல்லாத்து கதையும் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பதுங்கி இருப்போம், யாராவது எங்கேருந்து வந்து சொல்லுவானுங்கனே தெரியாது. இந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கமும் யாரும் இல்லை. ஆனால் நம்ம காருக்கிட்ட இன்னொருத்த நினைக்கிறானே, அவனை ஃபஸ்ட்டு போட்டுதுடணும். அவ்வளோதாங்க, இந்த மிஷின் முடிஞ்சிருச்சு நமக்கு. எதுக்கும் சுற்றி சுற்றி பார்த்துக்கலாம், வேறு எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியாது. எந்த பக்கமும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மிஷின் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மிஷினில் நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் ஒருத்தர் இறந்துட்டாரு. நல்ல வேலை இன்னொரு ஆஃபீஸராவது உயிரோடு இருக்காரு. நல்ல வேலை நீ கரெக்டான டைமுக்கு வந்த, இல்லைன்னா என்னையும் அவனுங்க சுட்டிருப்பானுங்க, இங்கேருந்து தப்பிச்சும் போயிருப்பானுங்க. அவனுங்க கதையை முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த ஊருக்குள்ளே எங்கே பிரச்சனை வந்தாலும் இந்த லவ்லி வந்து நிற்பான் மொத ஆளாக. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த மிஷினை எப்படி நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு, இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம மிஷின் எல்லாமே கரெக்டாக முடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன, நம்ம கார் எடுக்க முடியல? ஆஹா, இந்த பக்கம் டோர் உடஞ்சிருச்சு போல. டோர் மட்டும் இல்லை, காரே அப்பளம் மாதிரி நொறுங்கிருச்சு. ஒரு பக்கம் காரே காணாம். சரி ஓகே, இந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆகுதான் பார்ப்போம். எஸ், ஓப்பன் ஆகுது. கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். கார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமா? ஆ, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய GTA 5 வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.